நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர், இசையமைப்பாளர் என சினிமாவில் பல அவதாரங்களை எடுத்தவர் எஸ் ஜே சூர்யா. நடிகர் அஜித்தின் சினிமா கரியரில் முக்கிய படமான வாலி மூலம் இயக்குனராக அறிமுகமானார். தமிழ் படங்கள் மட்டுமல்லாது தெலுங்கு, ஹிந்தி என பிற மொழிகளிலும் சில படங்களை இயக்கியுள்ளார். வெற்றிகரமான இயக்குனரான பின் அவரது லட்சியமான நடிப்பில் காலடி வைத்தார். அவருடைய வித்தியாசமான நடிப்பு, கலகல சிரிப்பு மற்றும் இரட்டையர்த்த வசனங்களுக்கு மிகப்பெரிய ரசிகர் கூட்டம் உண்டு. ஆரம்ப காலகட்டங்களில் துருதுருவென காதல் நாயகனாக நடித்து கொண்டிருந்த எஸ் ஜே சூர்யா தற்போது முன்னணி நடிகர்களுக்கு வில்லனாகவும் நடித்து அசத்தி வருகிறார். சினிமாவில் எந்த பின்புலமும் இல்லாத குடும்பத்தில் இருந்து வந்து தன்னுடைய கடின உழைப்பினால் உயரம் தொட்டிருக்கிறார் எஸ் ஜே சூர்யா. எஸ் ஜே சூர்யாவை இயக்குனராக அடையாளம் கண்டுபிடித்து அறிமுகப்படுத்தியவர் அஜித் தான். தல அஜித் இல்லை என்றால் எஸ் ஜே சூர்யா இன்று இல்லை என அவரே பல இடங்களில் சொல்லியும் இருக்கிறார். அஜித் சாரோட முதல் சந்திப்பு அவரோட ஆசை படத்தின் போது நடந்தது. அதில் நான் உதவி இயக்குனராக பணியாற்றினேன். என்னுடைய குடும்பம் ஓரளவு வசதியான குடும்பம்தான். அவர்களுக்கு நான் சினிமாவிற்கு போவது பிடிக்கவில்லை. அதனால் நான் என்னுடைய சுய உழைப்பினால் முன்னேற வேண்டும் என்று தீர்மானித்தேன். வீட்டில் பணம் ஏதும் வாங்க மாட்டேன். ஒருவேளை நான் வெற்றி பெறாவிட்டால் வீட்டில் பணம் வாங்கி வீணாக்கி விட்டோம் என்ற குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக நேரிடும் என்று அதை தவிர்த்து வந்தேன். ஆசை படத்தில் வேலை பார்க்கும்போது என் சட்டையில் சில பட்டன்கள் இருக்காது, ஊக்குதான் குத்தியிருப்பேன். என்னுடைய செருப்பும் தேய்ந்து போய் அடியில் பிஞ்சு போய் இருக்கும். இதையெல்லாம் அஜித் சார் கவனித்து இருக்கிறார். யார் இந்த பையன்? எதை பற்றியும் கவலை இல்லாமல் இப்படி வேலை செய்கிறான்? நாம் பெரிய நடிகரானால் இவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று நினைத்த அந்த எண்ணம்தான் பின்னாளில் வாலி பட வாய்ப்பாக வந்து அமைந்தது. வாலி வெளியான போது அதன் மேக்கிங், பாடல்கள், கிளாஸ் ஆகியவற்றில் தெரிந்தது உண்மையான எஸ் ஜே சூர்யா யார் என்பது. வாலி படத்தின் வெற்றியை தொடர்ந்து அவர் இயக்கிய குசியும் மிகப்பெரிய வெற்றியடைந்தது. அஜித்திற்கு எப்படி வாலி மிக முக்கியமான படமோ அதுபோலவே விஜய்க்கு குசி முக்கியமான காலகட்டத்தில் கை கொடுத்த திரைப்படம். தொடர் தோல்விகளை சந்தித்து வந்த விஜய்க்கு தேவையான வெற்றியை, தேவைக்கு மிக அதிகமான பெரு வெற்றியை தந்தது குசி. பின் குசி தெலுங்கு, ஹிந்தி என பிற மொழிகளிலும் ரீமேக் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நியூ, அன்பே ஆறுயிரே, இசை என அடுத்தடுத்த படங்களை இயக்கினார். அதுவரை இயக்குனராகவும் நடிகராகவும் இருந்த எஸ் ஜே சூர்யா இசைப்படத்தின் மூலம் இசையமைப்பாளராகவும் புதிய பரிமாணம் காட்டினார். இவர் நடித்து வெளிவந்த இறைவி மற்றும் சமீபத்திய மான்ஸ்டர் திரைப்படம் நடிகராக இவருக்கு நல்ல பெயரை வாங்கி தந்தது. காதல் நாயகனாக நடித்து கொண்டிருந்த எஸ் ஜே சூர்யா தன்னுடைய பாணியை சிறிது மாற்றி ஏ ஆர் முருகதாஸின் ஸ்பைடர் திரைப்படத்தில் வில்லனாக நடித்து அனைவரையும் ஆச்சரியப்படுத்தினார். இப்படத்தில் அவர் தோன்றும் ஒவ்வொரு காட்சியிலும் வித்தியாசமான முகபாவனையுடன், பின்னணி இசையுடனும் பார்வையாளர்களை திகிலூட்டினார். தற்போது வெங்கட் பிரபு சிம்புவை வைத்து இயக்கும் மாநாடு திரைப்படத்திலும் வில்லனாக நடிக்கிறார். என்னதான் அன்று அவருடைய செருப்பும் சட்டை பட்டனும் பிஞ்சிருந்தாலும் அவருடைய நம்பிக்கையும் உத்வேகமும் உறுதியாக இருந்ததால்தான் இன்று தான் விரும்பிய இடத்தை பிடித்து வெற்றியாளராகியிருக்கிறார் எஸ் ஜே சூர்யா. நடிப்பில் மட்டுமில்லாமல் இயக்கத்திலும் அசத்துங்கள் சூர்யா.